ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அருமையான எலுமிச்சை ரசம் பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் 5 பல் பூண்டு, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, இது இவ்வளவு நம்ம வந்து ஒன்னு ரெண்டா பொடிச்சு எடுத்துட்டு வந்துடும். ஓகே, இப்ப ஒன்னு ரெண்டா பொடிச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம இதை ஒதுக்கி வச்சுட்டு ரசம் செய்ய ஆரம்பிப்போம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாணலி அடுப்புல வச்சுக்கலாம். வாணலி நல்லா காயட்டும். ஓகே, வாணலி காஞ்சிச்சு. இப்ப 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, இப்ப தீய சிம்ல வச்சுட்டு நம்ம இங்க ஆல்ரெடி 1 2 அரைச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, மிளகு ஜீரகம் பூண்டு அதை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்ப இத நல்லா கிளறி விட்டுக்கலாம். இத போட்டதுக்கு அப்புறமா தீய வந்து சிம்ல தான் வச்சுக்கணும். இப்ப நம்ம 1 தக்காளி எடுத்து, இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து நல்ல ஒரு பாத்திரத்துல இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பழுக்காத தக்காளி அப்படின்னா நீங்க ஒரு மிக்சியில ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம். இப்ப நான் இதை கையால நல்லா மசிக்க போறேன். ஓகே, இப்ப நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்ப 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேனா, அந்த 1 கப் தண்ணி அந்த அளவுக்கு 1 மீடியம் சைஸ் தக்காளி போதும். தக்காளி அதிகமா போட்டோம்னா அது தக்காளி ரசமாவே போயிடும், நமக்கு எலுமிச்சை ரசமா இருக்காது. சோ மீடியம் சைஸ் 1 தக்காளி போதும். தக்காளி அவாய்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து ராஜகனின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சைய, அப்புறம் கனிகளின் அரசன் என்று சொல்லுவாங்க இத. இத வந்து தினம சமையலில் 1 எலுமிச்சையின் பங்கு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ஜூஸா குடுக்கலாம், அல்லது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லெமன் ரசம் செஞ்சு குடுக்கலாம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் விட்டமின் சி இதுல அதிகமா இருக்கு. அப்புறம் நுரையீரல் தொற்றுகள் இதை எடுக்கும்போது குறையுது. சோ அதனால இது வந்து டெய்லி சமையல்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப தீய கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறது வரைக்கும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப நம்ம தீய வந்து சிம்ல வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், தென் 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். சில்லி பவுடர் அவாய்ட் பண்றதா இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம காரத்துக்காக மிளகு போட்டிருக்கிறோம். சோ சில்லி பவுடர் வந்து அவாய்ட் பண்றவங்க பண்ணிக்கலாம். ஓகே, இது இப்ப நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். ஓகே, 1/4 டேபிள்ஸ்பூன் காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்ப தீய கூட்டி வச்சுட்டு நம்ம 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடும். ஃபுல் ஃபிளேம்ல இருக்கட்டும். இத நல்லா கொதிக்கட்டும். ஓகே, ரசம் இப்ப கொதிச்சிச்சு. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் இப்ப 1/4 டேபிள்ஸ்பூன் இந்துப்பு சேர்த்துக்கிறேன். ஓகே, சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். உப்பு நல்லா கரையட்டும். இப்ப மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டதுக்கு அப்புறமா தீய நல்லா ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஒரு லூக்வார்ம் வர்றது வரைக்கும் இதை அப்படியே ஆற விடுறோம். லூக்வார்ம் கை வச்சு நமக்கு ஈஸியா கை உள்ள வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் லூக்வார்ம். சோ அந்த லூக்வார்ம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நல்லா ஆறிடுச்சு. ஒரு லூக்வார்ம் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்ப நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 லெமன் எடுத்து நான் ஜூஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். புளிப்பு அதிகமா வேணும் அப்படிங்கிறவங்க 2 லெமன் கூட சேர்த்துக்கலாம். இப்ப 1 லெமன் சேர்த்தீங்கன்னா மீடியமா இருக்கும் புளிப்பு. ஓகே, இப்ப நம்ம லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.